வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு இன்னைக்கு புதுசா என்னென்ன அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்கமிங் அப்டேட் ஒரு சிலதையும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், நெக்ஸ்ட் வரக்கூடிய ஈவோ கன் என்ன, ஈவோ எம்ஏடின்னா வரப்போகுது, அதை பத்தி உங்களுடைய வீடியோல சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஈவோ எம்ஏடின்னா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஈவோ எம்ஏடின்னு வரப்போகுதா, உண்மை என்ன அப்படின்றத நான் அந்த வீடியோல வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் ஜெய் கேரக்டர் வந்து நமக்கு ஃப்ரீயா வந்து கொடுக்க போறாங்க. சோ என்னைக்கு கொடுக்க போறாங்க அத பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். ஏன்னா ஜெயோட ஆனிவர்சரி வந்து நமக்கு வருது, ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஜெய் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அதுக்கான ஆனிவர்சரி வந்து நம்ம கொண்டாட போறோம். அந்த ஆனிவர்சரியில வந்து பாத்தீங்கன்னா ஜெய் கேரக்டர் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. பர்மனண்டா கன் ஸ்கின் எல்லாம் வந்து கொடுக்க போறாங்க. அதெல்லாம் என்னைக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஜெயோட க்ளோவ் எல்லாம் நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா கொடுக்கவே கிடையாது நம்ம சர்வர்ல. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல வந்து கொண்டு வராங்க, ரிட்டர்ன் கிடையாது, புதுசாவே நம்ம கொண்டு வராங்க. ஏன்னா அது முன்னாடியே வந்துருச்சு, மத்த சர்வர்லாம் கொடுத்துட்டாங்க, நமக்கு என்ன கொடுக்கல, அதை வந்து கொண்டு வர போறாங்க. அதெல்லாம் என்னைக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு குட்டியா பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளிங்கோ அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கை விங்கான குதிரை ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஈவெண்ட் ஒருத்தான ஒரு ஈவெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈவெண்ட்ல வந்து ஒரு ஒஸ்டான ஈவெண்ட் எது அப்படின்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படின்னா இது ரொம்ப அதிகமாக நம்ம கிட்ட இருந்த டைமண்ட் வந்து பிடிங்கிடுவானுங்க கைஸ். ஓகேங்களா, சரி இந்த ஈவெண்ட்டை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் 7 பாக்ஸ் இருக்கு, ABCDFGன்னு 7 பாக்ஸ் இருக்கா. ஸோ அதுக்கான 7 ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு பாலுக்கு வந்து 20 டைமண்ட், 5 பாலுக்கு வந்து 90 டைமண்ட். ஸோ நீங்கள் ஒரு பால் வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக கீழே ஏபிசிடி அந்த பாக்ஸில் தான் வேணும். அதில் ஏல விழுந்ததுன்னா ஃபர்ஸ்ட், பியில் இருந்ததுன்னா ஃபேமஸ்க்கான அந்த கன் கிரேட் பாக்ஸ், அப்போது டியில் விழுந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த குதிரை ஸ்கின் தருவானுங்க, அதர்வைஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டானுங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வாங்கி போடுற பால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஏ தவிர மற்ற எல்லாத்துலேருந்து தான் விழும், முக்கியமான ரிவார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பானுங்க. ஓகேவா, சரி நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃப்ரீ பால் ஒன்று கொடுத்துருக்கானுங்க, அதை வாங்கியாச்சு. நம்ம இப்போ எதில் விழலாம், ஆறில் வந்து விழலாம். ஓகே, ஆறில் விட்டுருக்கோம். இப்போ வந்து நமக்கு டியில் விழுந்தது அப்படின்னா அந்த குதிரை கொடுத்துருவானுங்க, அதை தவிர வேறு ஏதாவது விழுந்தது, இப்போ பியில் விழுந்தது ஃபேமஸான கன் கிரேட் தான் கொடுப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஈவெண்ட். ஓகேங்களா, இதில் எக்கச்சக்கமான டைமண்ட் நம்ம கிட்ட வந்து பிடிங்கிடுவானுங்க. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஆர்டிக் ப்ளூ பண்டல், 1 இயருக்கு முன்னாடி ஆர்டிக் ப்ளூ பண்டல் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ல பிளிங்கோ ஈவெண்ட்ல தான் வந்து கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஸ்கின், அந்த ஃபிளேமிங் ஃபிஸ்டுக்கான ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல தான் வந்து கொடுத்துருந்தானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து கொடுத்துருக்கானுங்க. இப்போ வந்து இந்த குதிரை ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க ஸ்கைவிங்க்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து நல்லா பிடிங்கிடுவானுங்க. உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா வேணா உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி நீங்க ஒரு டாப் அப் பிளேயர் அப்படின்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட இருந்து டைமண்ட் வந்து பிடிங்கினதா விடுவானுங்க. இதுல ட்ரிக் அப்படின்னா எதுவுமே வந்து கிடையாது. அதனால இந்த மாதிரி ஈவெண்ட்ல வந்து உங்க டைமண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு ஸ்கின்னுக்காக 1000 கணக்கில் டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா M18 பார்ட்டி வந்து நம்மளுடைய சர்வருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ஃபாரின் சர்வரில் வந்து இது விட்டுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா 3 M18க்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, ரேப்பர் வேர்ல்டு, அண்டர் வேர்ல்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிராபிகல் பேரட், விண்டர் லேண்டு. இந்த 3 M18 வந்து ஒரே ஈவெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இதில் 5 ஸ்பின் நீங்க வந்து பண்ணீங்க, ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா பர்மனண்டா ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட், ஒருத்தான ஒரு ஈவெண்ட் இப்போதைக்கு ஃபாரின் சர்வரில் வந்து கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. நமக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும், பட் நமக்கு வருமா இல்லையா அப்படின்றதான் டவுட். கலெக்ஷன் பார்ட்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால மேபி நெக்ஸ்ட் நமக்கு கலெக்ஷன் பார்ட்டி வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான M18 கலெக்ஷன் பார்ட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெறித்தனமா இருக்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கின் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ வருதா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14 வீல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டும் ஃபாரின் சர்வரில் வந்து இப்போதைக்கு லைவாக இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பண்டில், இந்த பண்டில் தான் வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதை தவிர வேறு எதுவும் பெரிய ஈவெண்ட்ல பெரிய ப்ரைஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, இது வந்து ஃபேடட் வீல் மாதிரி தான். ஸோ ஃபேடட் வீலில் எப்படி கொடுப்பானாலும் அதே மாதிரி தான், பட் 14 வீல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணி இந்த பண்டிலை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பண்டில் நமக்கு வருமா இல்லையா அப்படின்றது தெரியல, ஏன்னா நமக்கு இன்னும் இந்த பண்டெல்லாம் வந்து கொடுக்க கிடையாது. ஸோ ஏன்னா நமக்கு ஃபேடட் வீல் வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. மேபி ஃபேடட் வீல்ல இந்த பண்டில் கொடுக்கலாம் அப்படின்னா 14 வீல் என்ன ஹேக்கர் ஸ்டோர் இந்த மாதிரியான ஈவெண்ட்ல வந்து நமக்கு இந்த பண்டில் அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ஃபாரின் சர்வர்ல ஒன்னா வந்து லைவ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம பார்க்கலாம், நமக்கு வந்து இந்த மாதிரி பண்டில் வந்துச்சு அப்படின்னா எடுப்பீங்களா இல்லையா அப்படின்றத சொல்லிடுங்க. ஏன்னா அந்த பண்டில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒருத்தான் எனக்கு தெரியல. ஓகேங்களா, சரி கைஸ், அடுத்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இந்த ஈவோ M18, இது வருமா ப்ரோ, என்ன ப்ரோ அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இது என்ன விஷயம் அப்படின்னா, ஈவோ M18 எல்லாம் இதை வரப்போறது இல்லை கைஸ். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சது ஃபேன் மேட் அப்படின்னு நினைக்கிறேன்.
அந்த குளோவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த 19ஆம் தேதிக்கு மேல தான் வந்து வர போகுது அதே மாதிரி ஜெயோட கரெக்டர் எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா பெர்மனெண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன் ஸ்கின்லாம் வந்து கொடுக்க போறாங்க சோ அதெல்லாம் என்னன்னா அப்படிங்கறத நான் ஈவென்ட் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய CS ரேங்க் சீசன்ல வந்து நமக்கு கோல்டன் AN94 தான் வந்து கொடுக்க போறாங்க ஏனா ஒவ்வொரு சீசன் மாறும்போது வந்து CS ரேங்க்ல வந்து நமக்கு ஒரு கன் ஸ்கின் கொடுப்பாங்க சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய CS ரேங்க்ல சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு AN94 தான் வந்து கொடுக்க போறாங்க இந்த மாசம் எண்டோட வந்து CSR ஓட அந்த இது முடியுது गाइस ஓகேங்களா சோ அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புது சீசன் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சோ அதுல வந்து நமக்கு இதெல்லாம் வந்து கொடுக்க போறானுங்க ஓகேங்களா சரி गाइस இவ்வளவுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச அப்டேட் இதுக்கு அப்புறம் ஏதாவது அப்டேட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படினா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் அதனால நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் உடனுக்குடன் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கேன் சோ அதனால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஓகே गाइस அவ்வளவுதான் இந்த வீடியோல வந்து சொல்ல நினைச்சேன் இந்த மாதிரி ரெகுலரா அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் thank you for watching bye bye see you tata